ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் புதிய தகவல். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து புதிய அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பியில் இருக்கக்கூடிய 14,000 காலி பணியிடங்களை வந்து தொகுப்பூதிய அடிப்படையில், அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் கொண்டு நியமனம் செய்வதற்கு அந்த அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் அதில் தற்காலிக நியமனம் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க ஆசிரியர்களும் தேவைக்கேற்ப வந்து தற்காலிகமாக நியமிச்சுக்கிறதுக்கு அந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக நேரடியாக நியமனம் செய்யப்படுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால, இடையில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 14,000 பேரை தற்காலிகமாக நியமிச்சுக்கிறதுக்கு அந்த அரசாணை ஜிஓவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி போர்டு வந்து மறுசீரமைப்பு பண்ண போகிறதாக இன்னொரு நியூஸும் வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பி போர்டுலேருந்து புதிய பல மாற்றங்கள் வரப்போகுது சொல்லியிருக்காங்க. டிஆர்பி அந்த மறுசீரமைப்பு என்னென்ன வரப்போகுதுன்னு பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி நியமனத்தை வந்து விரைவுபடுத்தணும், முறைகேடுகளை தவிர்க்கவும், தமிழக அரசு தேர்வாணையத்தின்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தமிழக அரசு புதுப்பித்து மறுசீரமைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா, டிஆர்பியை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியே, அதாவது டிஎன்பிஎஸ்சியே ஸ்லோவாக தான் இருக்குது. இதில் வந்து டிஆர்பியை வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி மாற்றுறாங்களாம். டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி நம்ம ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது டிஆர்பி ஆல்ரெடி டெட் ஸ்லோ. ஏன்னா டிஆர்பி போன வருஷம் எப்படி ப்ராசஸ் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெட் எக்ஸாம் மட்டும்தான் வச்சிருந்தாங்க, அதுவும் பேப்பர் ஒன்று மட்டும்தான் வச்சிருந்தாங்க, பேப்பர் டூ கூட வைக்கல. ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் டிஎன்பிஎஸ்சி படி பண்ணணும்னு சொல்லிட்டுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இப்போ ரிசல்ட் வரதுலேயே எவ்வளோ தாமதம் ஏற்பட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி இந்த லெவலில் பண்ணாங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் டிஆர்பியே டிஎன்பிஎஸ்சி மாதிரி வருது. இனி டிஎன்பிஎஸ்சி எப்போ எஸ்எஸ்சி அந்த யூபிஎஸ்சி மாதிரி மாறுன்னு தெரியல. இதில் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரியும், மனித வள மேம்பாடு மற்றும் பள்ளிக்கல்வி தொழில்நுட்ப கல்வி ஆணையர்கள், கல்லூரி கல்வி இயக்குனர் ஆகியோர் வந்து பதவிக்கால உறுப்பினர்களாக வந்து இப்பொழுது வாரியத்தில் இருப்பார்கள். இதில் வந்து இரண்டு பள்ளிக்கல்வி இயக்குநர்களும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வந்து டிஆர்பியை மறுசீரமைப்படுறதாக சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வந்து அவர் தான் அந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர். இப்போ கூட அஜய் யாதவ் அப்படிங்கிறவர் இருக்கார். இதுக்கு முன்னாடி கிரண் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. போன மாதம்தான் இந்த அஜய் யாதவ் ஐஏஎஸ் அவர்களை நியமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டிஆர்பிக்கு கொண்டு வருவோம். விண்ணப்பதாரர்கள் சுருக்கப்பட்டியல்களின் விகிதம் வந்து 1:1.25 அப்படிங்கிறத ரேஷியோவில் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது அடுத்த லெவலுக்கு இல்லைன்னா கவுன்சிலிங்கு கூப்பிட்றப்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து 1:25, 1:3 அப்படின்னு எடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அதான் வழக்கம். இந்த டைம் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அதை 1:1.25 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 1.25னா அந்த 2.5 ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4 வேகன்சி எடுக்கிறாங்கன்னா ஒரு 5 பேரை கவுன்சிலிங் கூப்பிட்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்வு வாரியம் மாற்றியமைக்க போகிறதாக இந்த தகவல் செய்தியில் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 14,000 ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமனம் செய்யறதுக்கான அரசாணையை வெளியிட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா இந்த அரசாணை நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பள்ளிக்கல்வி தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வி ஆணையரகத்தின் கட்டுப்பாட்டில் கீழ் உள்ள 4,989 இடைநிலை ஆசிரியர் மற்றும் 5,154 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் 3,876 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் 14,019 காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம், அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு மூலமாக நிரப்பும் வரை வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தகுதி வாய்ந்த நிரம்பர்களை கொண்டு தொகுப்பு ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கு அனுமதி மற்றும் அப்பணியிடங்களில் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் வழங்குவதற்கு ஒரு வந்து 100 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நிதி ஒப்புழைப்பு வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரசாணையை கொடுத்துருக்காங்க. ஒரு 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வருஷத்தில் அந்த தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர்கள் வந்து நியமித்த எண்ணிக்கை, அவங்களுக்கும் சேர்த்து இப்போ புதுசாக உருவாக்கியிருக்க வேக்கன்சிஸும் சேர்த்து அந்த லெட்டரில் கொடுத்துருந்தாங்க. கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேலரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டேபிள் தான் அந்த அரசு இடைநிலை ஆசிரியர்கள் 4,989, அதில் 5 மாதம் பீரியடில் இருக்கவங்க, மொத்தம் அதுக்கடுத்து 7 மாதம் பீரியடில் இருக்கவங்க, அதே மாதிரியே பட்டதாரி ஆசிரியர்கள், முழு வேலை ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு எவ்வளோ எவ்வளோ மொத்த ஃபண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000 சேலரியாகவும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000 சேலரியாகவும், முதுகலை ஆசிரியர்களுக்கு 18,000 சேலரியாகவும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணையில் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸுமே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் நியூஸ் தான். ஒரு பக்கம் டிஆர்பியாக மறுசீரமைப்பு பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் தொகுப்பு ஊதியத்தில் நிரப்புறதுக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் தொகுப்பு ஊதியிலேயே ஒவ்வொரு வருஷமும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த பர்மனெண்ட்டாக நேரடி நியமனத்தை பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. டிஆர்பி வந்து செலெக்ஷன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் இந்த மாதிரி எதுவும் வைக்கல. இந்த மட்டும்தான் ஒரு 6,553 இடைநிலை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்கன்னு தெரில, எவ்வளோ நாள் எடுப்பாங்கன்னு தெரில. இந்த மாதிரி தொகுப்பூதிலே அப்பப்போ நிரப்பிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரி மாற்றினாலும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியே ஸ்லோவாக தான் இருக்குது, இதுதான் இங்கே யதார்த்தமான உண்மை. இந்த டைம் பார்க்கலாம் சீக்கிரமாக வச்சு முடிக்கிறாங்களான்னு இந்த ரெண்டு நியூஸுமே நேற்று தான் வந்திருக்கு. தொடர்ந்து டிஆர்பியிலேருந்து வேறு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம புதிய தகவல் சேனலில் தெரியப்படுத்துவோம்.
அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம புதிய தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.